ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2022 சைனீஸ் மூவியாக ரிலீஸ் ஆன சம் ஒன் இந்த ரூம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு காரில் ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு. அவள் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவளுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அவரை பயங்கரமாக சந்தோஷப்படுத்திட்டு, ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சைடில் ஏதோ ஒரு சின்ன பையனை பார்த்த ஞாபகத்தில் திடீர்னு வண்டி அனுப்பாட்ட சொல்லி சின்ன குழந்தையை பார்க்கும்போது அந்த பையனை காணும். ஆனா மறுபடியும் சர்ச் பண்ணும்போது அந்த பையன் திடீர்னு இந்த மாதிரி வந்து எனக்கு ஜெர்க் கொடுக்க, நானும் சடார்னு என்னுடைய கனவுல இருந்து எந்திக்க அப்படியே நாங்க சல்லுன்னு அங்கிருந்து கிளம்பி என்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அப்படி சேர்ந்து நான் மட்டும் என்னுடைய லக்கேஜை எடுத்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் லிஃப்ட்டுக்குள்ளேயும் அந்த சின்ன பையனோட உருவம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் லிஃப்ட்டை ஓபன் பண்ணி உள்ளுக்கு போன உடனே அதுக்குள்ள இருக்கிறவனும் என் கூட தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தப்பு தப்பாவே எல்லாமே தோணுது. அப்புறம் நான் லிப்ட விட்டு வெளியில வந்து லிப்ட் க்ளோஸ் ஆன உடனே என்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கிற மிதி அடிக்கு கீழே இருக்கிற சாவியை எடுத்து அதை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்த உடனே பூனை கத்துற சவுண்ட்லாம் கேட்குது. உடனே நான் லைட்டை போட்டு அங்கே இங்கன்னு பூனையை தேடும் போது பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு சைடில் தான் அது இருக்குன்னு நினச்சிட்டு அதை போய் எடுக்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணதுனால நான் அட்டன் பண்ணி அவகிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட, உனக்கு நீ கேட்ட மாதிரியே நாளைக்கு காலையில் 9 மணிக்கு டிக்கெட்டு போட்டாச்சின்னு சொல்ல, சரி அப்போனா டிரைவர்கிட்ட காலையில் 7 மணிக்கே வர சொல்லிருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கீழே பார்க்கும்போது பூனை கீழே இருந்துச்சு. சரி அப்பனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு கையில ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு நைஸா போய் ஸ்கிரீனை நோட்டி பாக்கும்போது ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாருமே இல்ல. இதனால நான் ரொம்பவே பயந்து போய் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ உடனே என்னுடைய வீட்டுக்கு வான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒயின் பாட்டிலை எடுத்து அடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு மொத மொத ஒரு ஃபிளாஷ்பேக் வந்துச்சுல, அந்த ஃபிளாஷ்பேக் மறுபடியும் ஞாபகம் வருது. அந்த ஃபிளாஷ்பேக்ல என்னுடைய ஹஸ்பண்டு நான் எழுதின மூவி ஸ்கிரிப்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, எஸ்பெஷலி ஹீரோயினோட ரோலு ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்ல, அதுக்கு நான் ப்ரெக்னெண்டா இருக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவரை சந்தோஷப்படுத்திட்டு, எனக்கு இந்த குழந்தைய பத்துக்கிறதுல இஷ்டம் இல்ல, ஏன்னா நீங்க எழுதின ஸ்கிரிப்ட்ல ஹீரோயினா நடிக்க மட்டும்தான் எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொன்னேன். இத கேட்ட அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு அங்க வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சதுனால நான் போய் கதவை திறந்து அவளை வீட்டுக்குள்ள வர பண்ணி அவ குடிக்கிறதுக்காக ஒயின் கிளாஸ எடுத்துட்டு வரலான்னு பார்க்கும் போது கீழே இருக்கிற பூனை மேல இருக்கிற ரூமை பார்த்து குரு 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 குருன்னு பார்த்துட்டே இருந்துச்சு. இத பார்த்தனா நான் ஒரு சின்ன பையன் பேய என் கண்ணாலேயே பார்த்தேன்னு சொல்ல, அவளோ நீ உன் வயித்துல விருப்பம் இல்லாம குழந்தைய வச்சிருக்கில்ல, அதனாலதான் உனக்கு இல்யூஷனா தெரிஞ்சிட்டே இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த உலகத்துல பேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மின்னல் அடிக்க ஆரம்பிச்சதுனால ஐயோ மழை பெஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டை விட்டு உடனே கிளம்பிடுறா. அவளும் வீட்டை விட்டு உடனே கிளம்பின உடனே நான் சாவியை வச்சு டோரை லாக் பண்ணிட்டு கீழே கிடக்கிற பூனையை தூக்கிட்டு மேல இருக்கிற என்னுடைய ரூமுக்கு போய் ரொம்பவே டயர்டா இருக்கிறதுனால நான் பாட்டுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. அந்த ஃபிளாஷ்பேக்ல டாக்டர் என்கிட்ட உன் கரு நல்லாவே வளருதுன்னு சொல்றாங்க, ஆனா நான் டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், ஏன்னா இம்பார்ட்டன்டான ரோலை நான் பிளே பண்ணியே ஆகணும், சப்போஸ் அதை நான் பண்ணாம விட்டேன்னா எனக்கு இந்த லைஃப்லயே சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றேன். அதுக்கு அவங்களும் என்னென்னமோ சொல்லி என்னைய சமாளிக்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா முடியாததுனால சரிப்பா நீ 2 நாள் கழிச்சு வா, அதுக்கப்புறம் நம்ம என்னனாலும் பேசி முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி என்னை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபிளாஷ்பேக் முடிச்சு நான் தலையை தோத்திட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்டை கேட்டு ரூம்குள்ள போய் பார்க்கும்போது கீழே ஒரு பெல்ட் உளுந்து கிடந்துச்சு. அதை நான் எடுத்து மேலே போட்டுட்டு பெட்ல போய் நான் தூங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பூனையை என் பக்கம் தூங்க கூப்பிட்டேன். ஆனா பூனை கட்டிலுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கிறத பார்த்து பயந்ததுனால ஃபர்ஸ்ட் நான் கட்டில் கீழே அந்த சின்ன பையன் தான் இருக்கான்னு நினைச்சேன். ஆனா கீழே ஒரே ஒரு பொம்மை தான் இருந்துச்சு. அதை எடுத்து ஓ இதுக்கு தான் பயப்படுறியான்னு அது மேல தூக்கி வீசி அதை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணலான்னு பாக்கும்போது எனக்கு பயங்கரமான ஷாக், ஏன்னா பக்கத்துல இருக்கிற கண்ணாடி வழியா என் கட்டில் கீழே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத நான் பாத்துறேன். இத பார்த்து நான் ரொம்பவே பதற ஆரம்பிக்க அவனோ அவன் எப்படி இந்த ரூமுக்கு வந்தான்னு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல அவன் மாஸ்க் கிளவ் எல்லாம் போட்டு மிதியடிக்கு கீழே இருக்கிற சாவியை எடுத்து நைஸா வீட்டை திறந்து மறுபடியும் சாவியை மிதியடிக்கு கீழேயே வச்சுட்டு சைலண்டா ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு நான் ஒரு
ஆக்ட்ரஸ்ங்கிறதுனால என்னுடைய போட்டோவை பார்த்து பிரமிச்சு போய் அங்க இங்கன்னு சுத்தி வீட்டுல இருக்கிற பணம் நகை காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற எதுவுமே இல்லாததுனால சரிப்பா நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியில போகலான்னு பார்க்கும் போது நான் கரெக்டா உள்ளுக்கு என்ட்ரி கொடுத்ததுனால பதறி அடிச்சுட்டு எங்கேயாவது ஒளிலான்னு ஓடிட்டு இருக்கும் போது குறுக்க பூனை வந்ததுனால அதுக்கு ஒரு எத்த போட்டு பறக்க விட்டுட்டு அங்க இருக்கிற ஸ்கிரீன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். நானும் பூனை கத்துற சவுண்ட கேட்டு அதை தேடிட்டே கடைசியா ஸ்கிரீன் பக்கத்துல போகும் போது எனக்கு போன் கால் வந்ததுனால அதை நான் அட்டன் பண்ற கேப்ல அவன் அங்கிருந்து வெளியில வந்து விறுவிறு விறுவிறுன்னு மேல இருக்கிற ரூமை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். நானும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவளை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு பூனை மேல என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்ணி நான் பேய பார்த்ததா அவகிட்ட சொல்லி நேரம் ஆனதுனால அவளை மறுபடியும் அவளுடைய வீட்டுக்கே அனுப்பி விடுற கேப்ல அவன் நைஸா எந்திரிச்சு மேல இருக்கிற என்னுடைய ரூம்குள்ள போயிடுறான். நானும் பூனையை தூக்கிட்டு மேல வரத தெரிஞ்சு அவன் அங்க இருக்கிற கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அது தெரியாத நான் டிரெஸ் எல்லாம் மாத்தி குளிக்க போக அதை பார்த்த அவன் என் கூட தப்பா நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துட்டு கையில இருக்கிற கத்திய ஃபோல்டு பண்ணலான்னு பார்க்கும் போது தெரியாம கீழே விட்டுறான். அந்த சவுண்ட கேட்ட உசாரானனா ரூம் குள்ள வர்றதுக்குள்ள நைஸா பக்கத்துல இருக்கிற பெல்ட்டை எடுத்து கீழே போட்டுட்டு விறுவிறு விறுவிறுன்னு கட்டில் கட்டில போய் ஒளிஞ்சுக்கிறான். நானும் கீழே கிடக்கிற பெல்ட்டை எடுத்து மேல வச்சுட்டு பூனை கீழே இருக்கிற பொம்மையை தான் பார்த்துட்டு இருக்குன்னு நினைச்சு அவன் எடுத்து கொடுக்கற பொம்மையை எடுத்து அந்த பூனை மேல எரிஞ்சு அதை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டேன்னு ஃபிளாஷ்பேக்க சொல்லி முடிச்சு என்னுடைய போன் சுவிட்ச் ஆஃபா இருக்கிறதுனால அதுக்கு சார்ஜ் போட சார்ஜரை எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த தலவணி நவுண்டு போய் கண்ணாடி வழியா என்னைய பார்த்து என்னைய பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறான். அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் அங்க இருக்கிற டெலிபோன் மூலமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல நான் ரொம்பவே குடிச்சிருக்கிறேன், எனக்கு என்னமோ நம்ம குழந்தை எனக்கு வேணும்னு தோணுதுன்னு சொல்ல நானும் அவனுக்கு ஒரு ரெண்டு அறைய போட்டு பறக்க விட்டுட்டு விறுவிறு விறுவிறுன்னு பாத்ரூம் குள்ள போய் கதவை சாத்திட்டு ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு பயங்கரமா கத்துறேன். அந்த சவுண்ட மேல் வீட்டுல இருக்கிற ஒரு கப்பிள்ஸ் கேட்டுறாங்க. திருடனும் என்னுடைய கதவை தொடக்க முடியாததுனால சரிப்பா நம்ம வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கீழே இருக்கிற ரூமோட கதவை திறக்கலாம்னு பார்க்கும் போது அந்த கதவை திறக்கவே முடியல. அப்போதான் அவனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த டோர் சாவியை வச்சுதான் அவனை அடிச்சனும், அந்த சாவி இப்போ என் கிட்டதான் இருக்குன்னு தெரிய வருது. உடனே அவன் மேல வந்து நான் இருக்கிற ரூம் கதவை எப்படியாச்சும் திறந்துடலாம்னு ட்ரை பண்றான். அதை தெரிஞ்சுக்கிட்டேனா என்னுடைய ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற ஹேர் ட்ரையர்ல எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து நான் அந்த ஒயரை பிடுங்கி நைஸா டோரோட ஹேண்டில் வச்சு அவனுக்கு ஷாக் கொடுத்து அவனை அங்கேயே படுக்க போட்டுறேன். உடனே அவன் செத்துட்டான்னு நினைச்சு அந்த கதவை நைஸா திறந்து வெளியில வரலான்னு பார்க்கும் போது அவன் முழிச்சு என்னுடைய காலை வாரி விட்டதுல என்னுடைய தலை தரையில முட்டி நான் ஸ்பாட்லயே மயங்கிறேன். அவனும் என் கையில இருக்கிற சாவியை எடுத்துட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு விறுவிறு விறுவிறுன்னு கீழே இருக்கிற ரூம் கதவை ஓபன் பண்ணலாம்னு பார்த்தான். ஆனா மேல் வீட்டுல இருக்கிற கப்பிள்ஸ் நான் கத்துனதை கேட்டு வீட்டு முன்னாடி வந்து கதவை தட்டிட்டே இருந்ததுனால அவனும் வேற வழியே இல்லாம அங்க இருக்கிற ஒரு டிரெஸ் எடுத்து போட்டு இங்க ஆக்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பில்டப் காட்டி கதவை சாத்திடுறான். நானும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பெட்ரூம்ல இருக்கிற என்னுடைய டேபை எடுத்து என்னுடைய அமௌண்ட்டை எல்லாத்தையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவன் வர்ற சவுண்டை கேட்டு அந்த டேபை கீழே போட்டுட்டு கட்டில் கடியில நான் ஓடி போய் ஒளிய அவனும் வந்து என்னுடைய டேபை பார்த்து என் கூட பயங்கரமா சண்டை போடும் போது நான் அவன் கண்ணில் போட்டு இருக்கிற மாஸ்கை தெரியாம ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. அந்த ஃபிளாஷ்பேக்கில் நான் கேட்ட பேக்கேஜஸை டெலிவரி பண்ணுறதுக்காக இவன் என்னுடைய வீட்டுக்குள்ளே வரான். அப்படி வந்து அந்த பேக்கேஜஸை பிரிக்க பார்க்கும்போது என்னைய தப்பா பார்க்க ட்ரை பண்ணதுனால என்னுடைய ஹஸ்பண்ட் அதை கண்டுபிடிச்சி அவனை பயங்கரமா திட்டி உன்னை நான் உன்னுடைய ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. அவனும் இதுக்கு முன்னாடி தான் அவனுடைய ஓனர் இதே தப்பு பண்ணி மாட்டினதுனால இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உன்னை நான் வேலையில விட்டு கண்டிப்பா தூக்கிடுவேன்னு மிரட்டினதை ஞாபகப்படுத்திட்டே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமோன்னு நினைச்சிட்டே போயிட்டு இருக்கிறான். நானும் வீட்டுல இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி நாளைக்கு உனக்கு ஃபிளைட்ல டிக்கெட் புக் பண்ணியாச்சு, ஏன்னா உனக்கு எடுக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாத்தையும் அடுத்த வாரமே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் உன்னுடைய ஷூட்டிங் ஷெட்யூல் இருக்கும், அதனால சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண நானும் துணி எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வச்சுட்டு டாக்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்ன உடனே நீங்க பேபியை அபாஷ்
ரெசல்யூஷன் பண்ணணும்னா உடனே பண்ணணும், ஒரு மாசம் கழிச்சுலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஞ்சர்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில திருடன் பேக்கேஜ டெலிவர் பண்றதுக்காக என் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்ல இருக்கிற ஒருத்தவனுக்கு டெலிவரி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி தம் அடிக்கலாம்னு அடிச்சிட்டு இருக்கான். நானும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆனதுனால என்னுடைய பூனைக்கு மறக்காம சாப்பாடு போட்டு சாவிய மிதியடிக்கு கீழே வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறேன். இந்த விஷயத்த கேட்ட அவன் தொப்பி மாஸ்க் இது எல்லாத்தையும் போட்டுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிய வருது. இந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே நான் அவனை கீழே தள்ளி விட்டுட்டு விறுவிறுவிறுவிறுன்னு கீழே ஓடி கீழே இருக்கிற ரூம் கதவை திறக்கலான்னு பார்க்கும்போது அவன் தடுத்ததுனால நான் பக்கத்துல இருக்கிற இரும்பு ராடை எடுத்து அவனை துரத்திட்டே போகும்போது அவனுடைய கத்திய தெரியாம கீழே போட்டுறான். நானும் இதுதான் சாக்குன்னு அவனை அடிக்க ட்ரை பண்ணும் போது என்கிட்ட இருக்கிற இரும்பு ராடு கீழே விழ இப்போ நாங்க மாத்தி மாத்தி அவங்களுடைய ஆயுதத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது நான் போலீஸ் எல்லாம் கூப்பிட மாட்டேன், நீ ஒழுங்கா மரியாதையா எப்படி வந்தியோ அப்படியே பேருன்னு அவங்கிட்ட நான் ரெக்வஸ்டா சொன்னேன். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை தட்டிட்டே இருந்ததுனால திருடனும் என்னுடைய பேச்ச கேட்டுருவான்னு நினைச்சு இந்த வீட்டுல எல்லாருமே நல்லாதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள மறுபடியும் அங்கிருந்து அனுப்பி விட்டுறேன். அப்படி அனுப்பி விட்ட உடனே அவன் அவனுடைய இரும்பு ராடை கீழே போட்டு என்னுடைய கத்திய என்கிட்டயே கொடுத்துருன்னு சொன்னா நானும் அவனுடைய கத்திய அவங்கிட்ட கொடுக்க போனேன். அப்போ என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன் விறுவிறுவிறுன்னு ஓடி வந்து தயவு செய்து அந்த கத்திய அவங்கிட்ட கொடுத்துறாத, அப்படி கொடுத்தனா அவன் அந்த கத்திய யூஸ் பண்ணி உன்னைய போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நான் வீட்டு சாவிய மிதியடிக்கு கீழே வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு போனதை அவன் அங்க இருக்கிற டோர் வழியா பார்த்துட்டு நான் போன உடனே வெளியில இருக்கிற சாவியை எடுத்து வீட்டை திறந்துட்டு மறுபடியும் சாவிய மிதியடிக்கு கீழேயே வச்சுட்டு நைஸா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு என் வீடு எப்படி இருக்குன்னு அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு நான் ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல இருந்தே அவன் என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கிறான். இப்போ சான்ஸ் கிடைச்சதுனால என்னுடைய போட்டோவை பார்த்து கேராகி ஏன் என்னுடைய ட்ரெஸ்ஸையே எடுத்து போட்டு அப்படியே மெய் மறந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நானும் கார்ல ஏர்போர்ட்டுக்கே போய் என்னுடைய ஃபிளைட்டுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா வெதர் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருந்ததுனால கடைசியா நான் போக இருந்த ஃபிளைட்டை அவங்க கேன்சல் பண்ணிவிட உடனே நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி டிரைவரை உடனே அனுப்பிவிட சொல்றேன். அவளும் டிரைவரை அனுப்பிவிட்ட உடனே அந்த வண்டியில ஏறி மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேப்ல அவன் தூங்கிட்டு இருக்கும்போது பூனை கத்துற சவுண்டை கேட்டு எந்திரிச்சி நைஸா ரூமை விட்டு வெளியில வந்து பாக்கும்போது திருடன் வீட்டுக்குள்ள வந்துடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் இப்போ என்ன பண்ணனு தெரியாம கடைசியா கட்டலுக்கு கீழே வந்து ஒளிஞ்சுக்கிட்ட திருடனும் அந்த ரூம்குள்ள வந்து எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போகலான்னு பாக்கும்போது நான் கரெக்டா அங்க என்ட்ரி கொடுத்ததுனால என் பக்கத்து வீட்டுக்காரன் அதை தெரிஞ்சு என்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் இருந்த இடத்துலயே வச்சுட்டு அந்த கபோர்டுக்குள்ளேயே நைஸா ஒளிஞ்சுக்கிறான். திருடனும் அங்க இங்கன்னு சுத்தி கடைசியா இவன் இருக்கிற பக்கத்து கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இது தெரியாதனா அங்க வந்து என்னுடைய ட்ரெஸ் எடுத்து குளிக்க போயிட்டு கடைசியா அவன் இனியே துரத்திட்டே வந்ததுனால நான் பாத்ரூம் குள்ள போய் அவனுக்கு ஷாக் கொடுத்ததுனால அவன் மயங்கிடுவான்ல. அதுக்கப்புறம் நான் வெளியில வரும்போது என் காலையும் வரி விட்டு என்னையும் மயக்கத்துல போட்டுருவான்ல. இப்போ நாங்க ரெண்டு பேரும் மயக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரன் இதுதான் சாக்குன்னு நினைச்சிட்டு எங்களை தாண்டி ஓடி சர்றுன்னு கீழே இருக்கிற டோர் கிட்ட போய் ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு மேல் வீட்டுக்காரங்களுக்கு கேக்குற மாதிரி கத்திட்டு கதவை ஓபன் பண்ண முடியாததுனால அங்கிருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடலான்னு பாக்குறான். ஆனா திருடன் ஒரு பாட்டில யூஸ் பண்ணி அவன் கத்தி எடுக்கிற கேப்ல அவன் மண்டையிலேயே ஒரு அறைய போட்டு படுக்க போட்டுட்டு என் கையில இருக்கிற சாவியை எடுத்துட்டு ரூமை திறந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்கும் போதுதான் மேல் வீட்டுக்காரங்க கரெக்டா இங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் திருடன் கிட்ட கத்திய குடுக்கற கேப்ல பக்கத்து வீட்டுக்காரன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிற கத்திய எடுத்துட்டு இவன் வர கேப்ல திருடன் கீழே கிடக்குற இரும்பு ராட எடுத்து என் கையிலேயே அடி போட்டு என் கத்திய பறக்க விட்டுட்டு அவனுக்கும் மண்டையிலேயே ஒரு அறைய போட்டு படுக்க போட்டுறான். நானும் இதுதான் சாக்குன்னு ஒரு ஜார் எடுத்து அவன் மண்டையிலேயே போட்டு அடிச்சு அவனை படுக்க போட்டுட்டு மேல் வீட்டுக்காரங்க மறுபடியும் கதவை தட்டிட்டே இருந்ததுனால நான் கதவை திறந்து அவங்கள உள்ளுக்கு விட்ட உடனே அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த குழந்தைய நான் வளர்க்கறதா முடிவு பண்ணிட்டேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லி கிட்டத்தட்ட 10 மாசம் கழிச்சு எனக்கு பிறந்த குழந்தைய தூக்கலான்னு போகும்போது ஒரு சின்ன பையன் அடிக்கடி பேயா வந்தான்ல, அவன் தான் என்னுடைய பையனா தோணுது. நான் அவனை தூக்கி கொஞ்சிற மாதிரி கொஞ்சி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க.